நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கம்மா? கடல் வளைவு பனியாறு. கடல் வளைவா? இது கடல் வளைவு. இது கடல் வளைவு. இது கடல் வளைவா? பனியாறு? இது பனியாறு. பனியாறு. எந்த வகுப்பு படிக்கிறீங்க நீங்கள்? நான் செவன்த்தி. செவன்த் ஸ்டாண்டர்டா? சரி. எந்த பாடத்துக்காக இந்த? இது புவி மேற்பரப்பு மாறிக்கொண்டிருக்கும் நிலத்தோற்றங்கள், புவி நிலக்கோளத்தின் மேற்பரப்பு. அந்த பாடத்துக்காக மாறிக்கொண்டிருக்கும் நிலக்கோளத்தின் மேற்பரப்பு இல்லையா? சரி. அப்போ பூமியின் மேற்பரப்பு எப்படி எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் மாடல் செஞ்சுருக்கீங்க. நல்லா இருக்கு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? காளான் பாறை. காளான் பாறையா? இது காளான் பாறை எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? காற்றினால உருவாகுது. காற்றினால, காற்றினுடைய அரித்தல் செயலால் உருவாகுது இல்லையா? ரொம்ப அப்படிதான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன மாடல் பண்ணியிருக்கீங்க? ஓங்கல். ஓங்கல், கடல் ஓங்கல்களா? நல்லா இருக்கு. இது எதனால் அந்த ஓங்கல்லாம் உருவாகுது? அலைகளால் வருவாங்க. வெரி குட். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பனியாறுகளால் ஏற்படும் நிலத்தோச்சம். ஓ, பனியாறுகளால் ஏற்படும் நிலத்தோச்சமா? நல்லா இருக்கு. ஒயிட் கலரில் பனியார் மாதிரி இருக்கு. என்ன தோற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் இதில்? யூ வடிவ பள்ளதாக்கா. யூ வடிவத்தில் பள்ளதாக்கா? ஆ, உங்களுக்கு இந்த யூ வடிவத்தில் ஒரு பள்ளத்தாக்கு. சரி, நல்லாயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கடல் வளைவு. கடல் வளைவு. இது எதனால் ஏற்படுது இந்த கடல் வளைவு? இந்த தண்ணீர் அலைகள் வந்து அது அரித்து இருக்கு. அரிக்கிறதுனால பாறைகளில் இருக்கக்கூடிய இல்லையா? நல்லா. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கடல் வளைவு. அதே கடல் வளைவு தானா? சரி. இது எதனால் உருவாகுது? அலைகள். அலைகளால் உருவாகுது. அலையினுடைய அரித்தல் செயலால் ஏற்படுது இல்லையா? அழகாக பண்ணியிருக்கீங்க. சரி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கடல் குகை. கடல் குகையா? இது எதனால் உருவாகுது இந்த தோற்றம்? அலைகள்னால. இதுவும் அலைகள்னால. குகை மாதிரியே செஞ்சுருக்கீங்க. நல்லா இருக்கு. கடல் குகை. வாழ்த்துக்கள்மா. நீங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக மாடல் செஞ்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து.